ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் ப்ரின்சஸ் நம்ம இன்றைக்கி மூலிகை தாவரம் பகுதியில் சோற்றுக்கட்டாளை அந்த செடியை பற்றி தான் அதில் உள்ள நன்மைகள் பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சோத்துக்கத்தால் பார்த்திங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணம் இந்த காலத்தில் மட்டும் இல்லை அந்த காலத்திலேருந்தே நம்ம பெரியவங்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா குமாரி அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ வந்து இளமை வந்து எப்போவுமே வந்து இளமையாக இருக்கணும்னா இந்த சோற்று கற்றாழையை வந்து டெய்லியும் வந்து நம்ம பூசிகிட்டு இருந்தாலே போதும் அவ்வளோ வந்து முக சுருக்கங்கள்லாம் போகும் அதே மாதிரி முடி வளர்கிறதுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது இந்த சோற்று கற்றாலையில் இது வந்து வெயில் காலத்துலக்காக வந்து இதை சாப்பிட்டா நல்லா குளிர்ச்சி குடிக்கும் அல்சர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இதில் உள்ள அந்த பழுப்பை மட்டும் எடுத்து சாப்பிடலாம் எங்கள் வீட்டில் உள்ளது நான் ஒரு இருபது நாள் ஊருக்கு போயிட்டேன் அதில் பாருங்கள் தண்ணி ஊற்றாமல் வெயிலில் வச்சு ரொம்ப வந்து காஞ்சி போன மாதிரி இருக்குது இது வந்து ரொ எவ்வளோ வெயிலுக்கும் தாங்கக்கூடியது சோற்றுக்கட்டை ஒன்று வச்சிங்கன்னா போதும் நிறைய பெருகி பெருகி வந்துடும் இதை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுட்டா அதில் ஒரு க்ரீனாக வருது பார்த்திங்களா ஒரு ஜெல்லு மாதிரி அதெல்லாம் வடிட்டும் ஒரு ஒன் ஹவர் அப்படி வச்சுட்டிங்கன்னா அதுவே வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் எடுத்து அந்த நுனி பகுதி இருக்கு இல்லையா அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி சைடில் பொறுமை தான் கொஞ்சம் அவசியம் இதுக்கு க்ளீன் பண்ணுறக்கு மற்றபடி வீட்லேயே அவ்வளோ நன்மைகள் இருக்குது இது பெங்களூர் பெரிய பெரிய சிட்டியில் பார்த்திங்கன்னா இது ஆலிவேரா ஜூஸ்னே வந்து போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு உடலில் வந்து இப்போ தீ புண் இல்லை வேறு ஏதாவது புண் இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து இந்த கத்தாளையை மேலே தேய்ச்சாலே போதும் அவ்வளோ நன்மை இருக்குது இதில் இன்னும் போனால் நம்ம ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் பேக்கு வேறு ஃபேஸ் வாஷ் நம்ம ஷாம்பு சோப்பு கத்தாள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அது மாதிரி ஒரு இதை பாருங்கள் அவ்வளோ தான் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அந்த பல்ப்பு மட்டும் வர மாதிரி ஒன் சைட் மட்டும் தான் நான் ஸ்கின் ரிமூவ் பண்ணியிருக்கேன் ஒரு சைடு ரிமூவ் பண்ணாவே போதும் அப்படியே வச்சு கத்தி வச்சு நீங்கள் அதை ஃபுல்லாகவே அப்படியே சின்ன சின்ன கோடாக வந்து கீரிக்கங்க அப்போ தான் வந்து அந்த ஜெல் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து நம்ம ஜூஸும் இந்த ஆலிவேரா ஜெல் வந்து ஹெமிக்கல் கலக்காமல் இப்போ கடையிலெல்லாம் வாங்கினா நிறையா கெமிக்கல் கலந்துடுறாங்க இல்லையா அதனால் வீட்டுக்கு எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் சின்ன சின்னதாக கீறிட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே இதை சுரண்டி சுரண்டி விட்டிங்கன்னா அப்படியே வந்து இந்த ஜூஸ் பல்ப்பு வந்து அப்படியே வந்து ஜெல் மாதிரி வரும் ஒரு சிலர் மிக்ஸியில் போட்டு அரைப்பாங்க நான் மிக்ஸியில் போட்டு அரைக்கல மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ரொம்ப தண்ணியாக வந்துடும் நம்ம அப்ளை பண்ண முடியாது ஜெல்லி மாதிரி வராது அதனால் நான் சின்ன சின்னதாக சுரண்டி எடுத்துகிட்டு நீங்கள் சாக்ஸ் இருந்தாலும் அதில் போட்டு இதை வடிகட்டலாம் நான் வந்து ஒரு நெட் கிளாத் எடுத்து அந்த நெட் கிளாத்தில் போட்டு அந்த ஸ்கின் எல்லா அழுக்கும் இருக்கும்ல பச்சை பச்சை அதெல்லாம் வந்து முகத்தில் படும்போது சில பேர்த்துக்கு வந்து இச்சிங் வரும் அதனால் இப்படி பாருங்கள் வடிகட்டி எடுத்துகிட்டிங்கன்னா ஜெல் மாதிரி வந்துடும் விட்டமின் இ கேப்சூல் இருந்துச்சுன்னா அதில் ஒன்று ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இதுதான் பேஸு இந்த பேஸ் வச்சு டெய்லி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கூட நைட்டு தூங்கலாம் கருவளையம் போகும் முகம் ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் மாய்ஸ்சரைஸ் மாய்ச்சரைசிங்காக யூஸ் ஆகுது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது முகத்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி இது ஜூஸாக குடிக்கும்போது வயிற்றுக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சி குடிக்கக்கூடியது இது பாருங்கள் துண்டு துண்டாக நறுக்கி வச்சிருக்கோம் இப்போ ஜூஸ் போட போகிறோம் நம்ம ஜெல் ரெடி பண்ணிவிட்டோம் அந்த ஜூஸ் போட போகிறோம் அந்த ஜூஸை வந்து துண்டு துண்டாக நறுக்கிட்டு ஒரு அரை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கப் மோர் ஏன்னா ஒரு சிலர் கசப்பாக ஃபீல் பண்ணுவாங்க அதனால் ஒரு கப் உப்பு போட்டு மோர் அந்த ஆலிவேரா இதை ஊற்றிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் குடித்தேன் இப்போ வெறும் ராவாக குடித்தா கசக்கும் அதனால் நம்ம வந்து மோர் லெமன்லாம் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம அதில் கலக்கிக்கலாம் இது வந்து வீக்லி ட்வைஸ் ஆறு தைஸ் சாப்பிட்லாம் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது சாப்பிட்டா வந்து உடலுக்கு அவ்வளோ குளிர்ச்சி நமக்கு இதுலேயே வந்து வெந்தயம் இருக்குது இல்லையா வெந்தயம் வந்து அந்த மடலில் வெந்தயத்தை ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டே கூட சாப்பிட்லாம் தலைக்கு தேய்ச்சி குளிச்சா முடி நல்லா வளரும் வாங்க இப்போ ஃபேஸ் பேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ராம் மில்க்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதில் அந்த ஆலிவேரா ஜெல் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அதையும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக கையில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க முகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க நான் கையில் காமிச்சிட்ருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா அந்த கிளென்சிங் உள்ளே இருக்க அந்த அழுக்கு எல்லாமே அப்படியே வந்து ஒரு ஷைனிங் கொடுக்கும் அதுக்காக தான் எந்த ஃபேஷியலாக இருந்தாலும் உங்களுக்கு பேஸ் வந்து இதுதான் இப்போ வந்து இதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் போடலாம் நம்ம கூட மேங்கோ ஃபேஷியல் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் அதுக்கு பதிலாக இப்போ பாருங்கள் ரைஸ் ஃபிளர் அரிசி வந்து ஸ்க்ரப்பு வந்து நீங்கள் அழுத்தி பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருக்க அந்த போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும் க்ளீனாக இருக்கும் அது ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு அடுத்தது மசாஜ் ஜெல் அந்த ஆலிவேரா ஜெல்லோட கொஞ்சமாக ஹனி கலக்கி அதை அப்படியே மசாஜ் பண்ணிட்டு வரலாம் இது வீடியோங்கிறனால ஸ்பீடாக காமிக்கிறேன் நீங்கள் பத்து பத்து நிமிஷம் அதை கேப் எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஃபைனலாக பேக் போட போகிறோம் அதுக்கு அந்த ஆலிவெரா ஜெல்லிலேயே கொஞ்சம் மோலை லெமன் கொஞ்சம் மஞ்சத்தூள் கடலை மாவு இருந்தால் போடலாம் கோதுமை மாவு அது வந்து உங்கள் ஆப்ஷன் தான் நான் வந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிட்டேன் ஒரு சிலர் தயிர் சேர்த்துவாங்க அந்த அதுலேயே ஈரப்பதம் இருக்கனால நான் தயிர் சேர்த்தலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்காக அப்படியே அப்ளை பண்ணிடலாம் நைட்டு கூட நீங்கள் பேக்காகப்பல் அப்ளை பண்ணிட்டு ஃபுல் நைட் விட்டுட்டு காலையில் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் பண்ணுவீங்க நிஜமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பியூட்டி பார்லரெலாம் போய் ஆயிரக்கணக்காக செலவாக பண்ணவே தேவையில்லை இதே பேஸ் இதுதான் நீங்கள் பப்பாயா வேணால் பப்பாயாக போட்டுக்கலாம் மேங்கோ வேணால் மேங்கோ போட்டுக்கலாம் ஆலிவேரெலாம் அவ்வளோ நன்மைகள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் இருந்து பாதுகாக்குது முடி வளர உதவுது வயிற்றுக்கு உள்ளேயும் எடுத்துக்கலாம் இவ்வளோ நன்மைகள் நிறைந்த இந்த ஆலிவேரா நம்ம இனிமேல் பயன்படுத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்